இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை வழங்கும் விவகாரத்தில் அவையில் தவறான தகவல்களை அமைச்சர் மொஃபாய் பாண்டியராஜன் கூறியதாகவும், ஆனால் அவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று கூறி பேரவையில் இருந்து திமுகவினர் வெளிநடப்பு செய்தனர். கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் இலங்கை தமிழர்களுக்கு இரட்டை குடியுரிமை தர சட்டத்தில் வழிவகை உள்ளதாக அமைச்சர் மொஃபாய் பாண்டியராஜன் தெரிவித்திருந்தார். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை என்று நாடாளுமன்றத்தில் அமைச்சர் கூறியதாகவும், அவையில் பொய்யான தகவல்களை மொஃபாய் கூறிவிட்டதாகவும் திமுகவின் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். அவர் மீது உரிமை மீறல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு புள்ளி விவரங்கள், ஒப்பந்தங்கள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகளை மேற்கோள் காட்டி அமைச்சர் பாண்டியராஜன் பதிலளித்தார். விளக்கத்தை கேட்ட சபாநாயகர் எந்த உரிமை மீறலும் இல்லை என்று தீர்ப்பளித்தார். இதனை ஏற்க மறுத்து அமளியில் ஈடுபட்ட திமுகவினர் பின்னர் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். கோரிக்கை அவைக்கு தவறான தகவலை தந்திருக்கிறார், கொடுக்கிறவே இல்லை என்றான். எடுபடி கொடுப்பேன் சொல்றான். நாங்கள் சொன்னோம் இது ரெண்டும் சரியா வராதுன்னு. ஆனால் சபாநாயகர் இருக்காரு, அவரு மகா உத்தமர். அவர் சொன்ன நான் கிட்ட போய் கூட, சார் அந்த மத்திய சர்க்காருக்கு தான் சார் அந்த பவர் உண்டு, அவரே முடியலன்ற இந்த ஆள் சொல்றேன், இதெல்லாம் சொல்லி விட்டுருங்க, நான் வேணா மன்னிச்சு விட்டுறோம் அப்படின்னு. இல்லை இல்லை, அவர் சொன்னதான் நியாயம்னு சொல்றாரு, இப்பேற்பட்டவரை என்ன பண்ண முடியும்? சட்டமன்றத்தில் தவறான தகவல் அளிக்கப்பட்டது தொடர்பாக